ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாட்டர் மெலன் எக்ஸ்பிளோர் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக எல்லோரும் ஜூஸை வந்து மிக்சியில் தான் போடுவாங்க, ஆனால் நமக்கு வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு போட போகிறோம் இன்றைக்கி. அதுக்காக ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் ஜூஸ் போட முடியும். அதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தயிர் கரையத்துக்காக ஒரு மத்து மாதிரி ஒன்று இருக்கும், அதை தான் நம்ம வந்து நம்ம ட்ரில்லிங் மிஷினில் ஃபிட் பண்ணி இப்போ வந்து நம்ம ஜூஸ் போட போகிறோம். அதை வந்து கீழே வச்சு லூஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த மத்தை மாட்டிட்டு இப்போ நம்ம உள்ளே வச்சு ஜூஸ் போட்டு தனியாக குடிக்க போகிறோம். அதுதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட். உள்ள வாட்டர் மெலன் வந்து ஃபுல்லாக இருந்ததால் நமக்கு வெளியில் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க ஒரு லேயரை வந்து ஒரு கரண்டியை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வருன்றதுக்காக மேலே இருந்து கொஞ்சம் லேயரை மட்டும் எடுத்துட்டோம். எடுத்து நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணிடலாம் நம்ம ஜூஸ் வந்துடும் நினைக்கிறேன். நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நமக்கு ஜூஸ் வருதான்னு பார்த்துடலாம். இப்போ அந்த ஜூஸை எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு டேப் வந்து அந்த தர்பூசில் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ செட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு கிளாஸில் பிடிச்சி குடிக்க போகிறோம். நார்மலாக இன்செர்ட் பண்ணும்போது இன்செர்ட் ஆகலை, அதுக்காக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த லேயர் கிட்ட போன உடனே நம்மளோட டேப்பை வச்சு உள்ளே வச்சு திருவிடலாம். ஓகே, திருவியாச்சு. இப்போ நமக்கு ஜூஸ் வருதான்னு பார்த்துடலாம். இப்ப நாம ஓபன் பண்ண போறோம் டேப்ப. வந்துருச்சு, சக்சஸ். வெயிட் பண்ணி ஃபுல் கிளாஸ் எப்போ வருதுன்னு பார்த்துலாம். கொஞ்சம் ஸ்லோவா தான் வருது. ஃபைனலாக நம்மளோட வாட்டர் மெலன் ஜூஸை ட்ரில்லிங் மிஷினை வச்சு போட்டுட்டோம். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.